பனித்துளிகள் என்ற இந்த காலை தியானத்தை வழங்குவது உங்கள் மேசியா டிவி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை தியானம் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது உங்கள் மேசியா டிவி. இன்றைய தலைப்பு ஆரோக்கியத்திற்கு ஆபத்து. தியான வசனம் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 8:15. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், ஆபத்து. ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியர் எப்பொழுது யார் ஜெபிக்க சொன்னாலும் அழுது கொண்டே ஜெபிப்பார். இவரை போலவே ஜெபிக்க அநேக ஊழியர்கள் பயிற்சி செய்கிறார்கள், ஆனால் அது பயிற்சியினால் வருவதில்லை. ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் பிரசித்தம் பெற்ற ஊழியரை சந்தித்து, நீங்கள் யாருக்காக ஜெபித்தாலும் அழுது விடுகிறீர்கள், அதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த ஊழியர் சொன்னார், நான் எந்த வியாதிக்காக சுகம் பெற ஜெபித்தாலும் அழுது விடுகிறேன். காரணம், அப்படிப்பட்ட எல்லா வியாதியையும் நான் அனுபவித்து அடைந்திருக்கிறேன். எனவே என்னால் அழாமல் இருக்க முடிவதில்லை என்றார். அன்பானவர்களே, ஆரோக்கியம் என்றால் என்ன? ஆரோக்கியம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியம் இல்லை என்று சங்கீதக்காரன் 38:3 கூறியிருக்கிறார். வேதனை இல்லாமல் வாழ்வதே ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியம் என்பது சுகமாய் வாழ்வதாகும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவினால் மட்டுமே தர முடியும். அப்படிப்பட்ட ஒரு சுகமான வாழ்வை பெற பரிசுத்த வேதத்தை கவனிப்போம். முதலாவது உணவு ஆரோக்கியம். யாத்திரையாகமம் 23:25 கூறுகிறது, நாம் ஆரோக்கியமாக வாழ நாம் உண்ணும் உணவு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இன்று நாம் சாப்பிடும் எந்த உணவும் ஆரோக்கியமானதாக இல்லை. எந்த உணவிலும் ஆபத்து, விஷம், கலப்படம், ரசாயனம், தொற்றுக்கள் மற்றும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இதனை தவிர்க்க நாம் கட்டாயம் ஜெபித்த பிறகே சாப்பிட வேண்டும். இரண்டாவது நம் உடல் ஆரோக்கியம். நீதிமொழிகள் 4:22 கூறுகிறது, நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க நாம் என்ன செய்யலாம்? நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, சூரிய குளியல் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இதையெல்லாம் விட மேலான ஒன்று இருக்கிறது. அது அவருடைய வார்த்தைகளை கவனித்து செவியை சாய்ப்பதாகும். அடுத்ததாக நாவு ஆரோக்கியம். இதை குறித்து நீதிமொழிகள் 15:4 வாசிக்கிறோம். மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவில்தான் தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய நாவு ஆரோக்கியமானவைகளை பேசுமானால் அது ஜீவன். அடுத்ததாக ஆரோக்கியமான உபதேசம். இதை குறித்து தீத்து 2:1 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் உபதேசம் கிறிஸ்துவின் குணங்களை கொண்டு வருகின்றன. இந்த உபதேசம் விசுவாசத்தின் உபதேசம் என்றும் அன்பின் உபதேசம் என்றும் பரிசுத்த வேதாகமம் குறிப்பிடுகிறது. ஆரோக்கியமான சிந்தனைகள் உங்களை ஆட்கொள்ளட்டும். தேவன் இந்த தியான பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் முடிவு ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். மகா கிருபையும் அன்பும் உள்ள பரலோக பிதாவே, எங்களுடைய ஆரோக்கியத்தை அனுதினமும் காத்துக்கொள்ள கிருபை தாரும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். மீண்டும் நாளை காலை தியான பகுதியில் சந்திப்போம். நன்றி.